துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ராகுவும் கேதுவும் ஒரு ராசியில ஒன்றரை வருஷம் பயணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தற்போது மேஷ ராசியில ராகுவும் துலாம் ராசியில கேதுவும் பயணம் செய்கின்றனர். இந்த ராகு கேது பெயர்ச்சியானது வருகின்ற 30/10/2023 முதல் 18/5/2025 வரைக்கும் நடைபெற இருக்குதுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மேஷ ராசியிலிருந்து ராகு பகவான் மீன ராசிக்கும், துலாம் ராசியிலிருந்து கேது பகவான் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கின்றனர். இந்த ஒன்றரை வருஷம் 3 நட்சத்திரங்களில் ராகு கேதுக்கள் பயணம் செய்வாங்க. ஸோ ராகு கேதுக்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகின்றது என்று பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்போது ராகு கேதுக்கள் ராசி மற்றும் 7 இடங்களில் இருந்து வாழ்க்கையில் அத்தனை பாடங்களையும் சொல்லி கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. நம்ம வாழ்க்கையில் எது சரி எது தப்பு, நல்லவங்க யார் கெட்டவங்க யார், நமக்கு வழின்னு வரும்போது நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனுபவத்தை எல்லாம் தற்போது கற்றுக் கொடுத்துட்ருக்கோங்க. பட் பல நாட்கள் விரக்தியோடு போகுது அப்படின்னா அது யாராலையுமே மறக்க முடியாதுங்க. மனதளவில் கூட நிறைய சோர்வாக இருந்த நாட்களும் உண்டுங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை கூட எளிதாக சமாளிக்க முடிஞ்சவங்களால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் இப்போது சமாளிக்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பல நாட்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. திட்டத்திட்ட பொண்ணையும் இழந்து பொருளையும் இழந்து உயிரை மட்டும் மிச்சம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பு உள்ளங்களே, நீங்கள் இனி எதற்கும் கலங்க வேண்டாம். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ முக்கியமாக 12 ராசிகளில் முதன்மையான பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் துலாம் ராசியும் முதன்மையாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். தற்போது ராகு கேதுக்கள் மாறக்கூடிய இடமானது சுபர்களான குரு மற்றும் புதனுடைய வீடு என்பதால் நிச்சயமாக கெடுதல்களை தர வாய்ப்பில்லைங்க. அதே போல ராகு கேது பெயர்ச்சி முடிந்து அடுத்த சில மாதங்கள் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலமாக குருவானவர் ரிஷப ராசிக்கு மாறி 5 பார்வையாக கேதுவை பார்ப்பார் என்பதால் நிச்சயமாக இரட்டிப்பு நன்மைகள் துலாம் ராசிக்காரவங்களுக்கு எப்போதுமே உண்டுங்க. ஸோ கடந்த காலங்களில் நீங்கள் பொருளாதாரத்தில் பல பண விஷயத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பம்பர் பரிசாக கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக உயர்த்திவிடுங்க. அதாவது அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுதுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகுதுங்க. நிறைய விஷயங்களில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க, பட் அது எதையுமே செயல்படுத்த முடியாமல் போயிருந்துருக்குங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்கள் அட்வைஸை கேட்டு அவங்க நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் முன்னேற முடியாமல் இருந்திருப்பீங்க. அதாவது உடல்நலத்தில் இருந்த பிரச்சனையும் விலகப்போகுது, மனதளவில் இருந்த பிரச்சனையும் இப்போ விலகப்போகுதுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் ஒரு தெம்பையும் கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இந்த வரப்புற ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுதுங்க. வருட கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பாக்கியங்கள் கிடைக்காமல் போய்விட்டதுங்க. அதாவது பலர் பட்டத்தை இழந்து பதவியை இழந்து பேர் புகழை எல்லாம் இழந்து பல சவால்களை சந்தித்து வந்ததற்கு தற்போது அமைந்திருக்கும் கிரகநிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை தருங்க. இனிமேல் எந்த ஒரு காரியத்தையுமே சாதித்தே ஆக வேண்டும் என்றும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்புடனும் இனிமேல் நிறைவேற்றி காட்டுவீங்க. உங்களுடைய மன தைரியம் என்பது கூட போகுது. எதையும் சந்திக்கும் ஆற்றல் பெறப்போறீங்க. நாளைக்கு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது இனிமே நிச்சயமாக இருக்காதுங்க. இதுவரை நீங்கள் பயந்து கொண்டிருந்த செயல்கள் விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு தலைகீழ் மாற்றங்கள் என்பது ஏற்படுங்க. அதே மாதிரிங்க தொழிலில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் தொழில் முன்னேற்ற பாதையில் செல்வதை பார்க்க போறீங்க. இதுவரை மந்தமாக இருந்து வந்த கூட்டு தொழில் இனி சிறப்பாக நடைபெறுங்க. பங்குதாரர்கள் உதவியாக இருக்க போறாங்க. சரியான வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் நிலையான ஒரு தொழில் அமைப்பு உருவாகி மாதம் மாதம் நிரந்தர வருமானம் என்பது வரப்போகுது. சுயதொழில் செய்கிறவங்க மிக சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சியை பார்க்க போறீங்க. வியாபாரிகளுக்கு அற்புதமான காலகட்டங்க இது. புதிய தொழில் ஆரம்பிக்கவோ கிளைகள் ஆரம்பிக்கவோ இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவும் ஏற்றது ஒரு நேரம் இதுங்க. எனவே தயக்கத்தையும் யோசனையும் உதிரி தள்ளி சுறுசுறுப்பாக வேலையை கவனிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி கொடி நாட்டலாங்க. மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அவர்கள் படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை உடனடியாக கிடைக்குங்க. ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு இதுவரை கிடைக்காத பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதே மாதிரி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய தொகையை சேர்த்து கண்டிப்பாக உங்கள் கைக்கு வருங்க. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க. அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அரசு தனியார் துறை பணியாளர்களுக்கு சம்பளத்தை தவிர்த்த மறைமுக வருமானமும் இருக்கப்போகுதுங்க. விவசாயிகள்
கலைஞர்களுக்கும் கலைத்துறையினருக்கும் இது மிகவும் அதிர்ஷ்டமான காலகட்டம் என்பதால் நீங்கள் ஏற்கனவே மனதில் நினைத்திருந்த முன்னேற்ற திட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தலாங்க. குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த மங்கள காரியங்கள் இனிமேல் அடுத்து சிறப்பாக நடைபெறுங்க. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட சம்மதம் கிடைக்க போகுதுங்க. சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அதே மாதிரிங்க குழந்தை பாக்கியம் தாமதித்தவர்களுக்கு உடனடியாக நல்ல முறையில் குழந்தை பிறக்கப் போகுதுங்க. முக்கியமாக பலருக்கும் வாழ்க்கை துணை விஷயத்தில் கடந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் என்பது இருந்ததுங்க. அதே போல் உங்களுடைய சொந்த வாழ்க்கை நன்றாக இல்லைங்க. வேலையில் சங்கடங்கள் இருந்தது, வேலை பழுவும் அதிகமாக இருந்ததுங்க. பலர் பிடிக்காத வேலையை கடமைக்காக செய்ய வேண்டிய ஒரு நிலையும் இருந்ததுங்க. சிலருக்கு வேலையை இல்லாத நிலையும் இருந்ததுங்க. தொழிலும் சரியாக அமையவில்லை. அமைந்த தொழிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருப்படியாக இல்லைன்னு சொல்லணும். வியாபாரத்தில் குழப்பம், மேலதிகாரிகள் தொல்லை என்று நீங்கள் அடைந்த கஷ்டங்கள் ரொம்பவே ஜாஸ்திங்க. இந்த ராகு கேது பேச்சியால் எதையுமே சமாளிக்கும் ஒரு மனதைரியம் கண்டிப்பாக வருங்க. உண்மையிலே எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கள் மன உறுதியோடு சமாளிக்க போகிறீங்க. துணிச்சல் அதிகரிக்கும். ஏதோ ஒன்றை நினைத்து அவமானத்துடன் நடமாடு கொண்டிருந்த நிலை மாறி தைரியத்துடன் நடைபெற நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுடைய செயலுக்கு சகோதர சகோதரிகள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. எடுக்கும் முயற்சிகளில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியடைவீங்க. யோகமும் போகமும் அடைந்து வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை இன்பத்தில் முழுக போகுதுங்க. உடன் பணியாற்றுபவர்கள் உடனிருந்த சண்டை சச்சரவுகள் அகலப்போகுதுங்க. உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கப் போகுதுங்க. அதே மாதிரிங்க பிள்ளைகள் சொல்படி நடந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று கவலைப்பட்டு வந்தவர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைய போகிறீங்க. அவர்களுடைய எதிர்காலத்தில் உரிய வழி அமைத்து அதனால் நீங்கள் நிம்மதியடைய போகிறீங்க. இறை வழிபாட்டில் உங்களுக்கு மனம் செல்லப்போகின்றது. புத்தி குருமை பழிச்சிடும். சிந்தனை ஆற்றல் என்பது வெளிப்படும். ஜோதிடம் வாக்கியங்கள் உங்கள் அறிவு உங்களையும் உங்களிடம் வருபவரையும் உயர்த்தப் போகுதுங்க. அதே மாதிரி வாகனத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பெரிய செலவாக இருக்கலாம், கையில் காசு இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். சப்போஸ் அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கிளியர் பண்ணுவீங்க. அதே மாதிரி சிலர் புதிதாக வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம், எந்த வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி ஒரு ஜாக் பாட்னே சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கே பிடித்த மாதிரி ஒரு நல்லதொரு விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கடவுளர்களால் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரிங்க கையில் காசு இருக்குது, நல்ல லேண்ட் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல இடத்துல லேண்ட் வாங்கி போடுவதற்கும் வாய்ப்புகள் கடவுள் அல்லால் நிச்சயம் கிடைக்குங்க. அந்த மணி பிற்காலத்தில் நல்ல விலைக்கு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஏற்றமடைவாங்க. முக்கியமாக ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்கள் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். அதை விட முக்கியமாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கலாம், இல்லை யாருக்கிட்டையாவது நீங்கள் கடனுக்கு பணம் வாங்கியிருந்திருக்கலாம். அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக இந்த பயிற்சிக்கு பிறகு முதல் வேலையாக அந்த பணத்தை நீங்கள் கட்ட போகிறீங்க. அதே போல் கொடுத்த பணம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களுக்கு உங்கள் பணம் வீடு தேடி வருங்க. அதே போல் நீங்கள் வேலைக்கு செல்லும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து வேலை இடத்துல நல்லதொரு பேர் புகழை பெறுவதற்கு வாய்ப்புகள் வருங்க. இந்த ராகுக்கேது பயிற்சி பெண்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் வாழ்க்கை துணையிடையே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ராகுக்கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு அதிகம் ஈடுபாடு வருங்க. கணவன் மனைவி உறவும் உங்களுடைய குழந்தைகள் போற்றும் எந்த ஒரு நன்றாக இருக்குங்க. அதாவது நீங்கள் சொல்கிற நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் பேச்சு நடக்கப் போகுதுங்க. உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தாங்க இருக்குது. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திலும் நல்லதொரு முன்னேற்றமாக தாங்க இருக்குது. அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை இடத்துல நல்லதொரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுமே வருங்க. நீங்கள் கடின உழைப்பு போடுறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த பயிற்சியில் கிடைக்குங்க. சரிங்க, ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகுக்கேது பயிற்சி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் தொழில் வியாபாரம் வேலை என அனைத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது புதிய முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஆல்ரெடி இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த பீரியடில் நல்லதொரு ஐடியா கிடைக்குங்க. எனவே தொழில் வேலை என அனைத்திலும் ஒரு அனுகூல பலன்களானது காணப்படும். அதே போல் வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, நல்லதொரு மகிழ்ச்சியான சம்பவங்களையும் நடக்கப் போகுதுங்க. மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும், படிப்பில் நல்லதொரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பிடித்த வகையில் வரன் அமையும் வாய்ப்புகளை ராகுக்கேதுக்கள் கண்டிப்பாக தருவாருங்க.
அது மட்டும் இல்லாமல் மேலும் நல்லதெல்லாம் நடக்க குல தெய்வத்தையும் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடும் செய்வதன் காரணமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்கள் தொழில்னு செய்தாலும் சரி இல்லை எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்க உங்கள் குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்கள் அருளும் முக்கியமாக தேவைப்படுங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி.